நீ எப்போதும் கஷ்டத்தில் சிக்கிக்கொள்ளக் கூடாது என்பதே என் விருப்பம். ஆகவே என்னிடம் வேண்டிக் கொண்டது எல்லாம் கிடைக்கவில்லையே என மனச்சோர்வு அடைய வேண்டாம். நீ வேண்டியதை விட சிறப்பான ஒன்றை உரிய நேரத்தில் உனக்கு கொடுத்து உன்னை மகிழ்ச்சியில் மூழ்கடிப்பேன், நம்புங்கள். இது நிச்சயம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது. அதே சமயம் உன் வாழ்வில் போராட்டம் என்றால் பயந்து விட வேண்டாம். ஏன் தெரியுமா? நம் வாழ்க்கையே போராட்டம்தான். ஒவ்வொரு நாளும் நாம் போராடிக்கொண்டுதான் இருக்கிறோம். போராட்டம் நாம் கஷ்டங்கள் அனுபவிக்க மட்டும் வருவது அல்ல. ஒவ்வொரு போராட்டத்தின் பின்னும் ஓர் ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். நம் சாயப்பாவின் ஆசீர்வாதம் மறைந்திருக்கும். அதே சமயம் அப்போராட்டம் நமக்கு அனுபவம் என்கின்ற படிப்பினையும் தருகிறது. அந்த அனுபவம்தான் அந்த ஆசீர்வாதம். ஆகவே சோதனைகளை எதிர்த்து போராடும் சமயம் அமைதியாக எதிர்கொண்டு போராடுங்கள். உங்களை சுற்றி நடப்பவைகளையும் உன்னிப்பாக கவனியுங்கள். இந்த அனுபவம் எதிர்காலத்தில் உன்னை காக்கும் கேடயமாக இருந்து மேலும் கெடுபலன்கள் உன்னை நெருங்காமல் காப்பாற்றும். ஆகவேதான் போராட்டங்களைக் கண்டு இனி அஞ்ச வேண்டாம். சாயிபாபாவின் ஆசிர்வாதத்தால் நீ அப்போராட்டத்தில் இறுதி வெற்றி பெறுவது நிச்சயம். எனவேதான் பாபா இருக்க பயம் எதற்கு, கவலை எதற்கு? பாபா சரணம். ஓம் சாய்ராம்.